குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன? அதாவது நியூமெரிக்கல் டேட்டாவை ஒரு சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுதான் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் சொல்றோம். ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம பாக்குறதுக்கு வந்து போர் அடிச்சிருக்கு. சில பேர் பிஸி பீப்புளா இருப்பாங்க, அவங்க நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து எந்த பொறுமையா இருக்காரு. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எல்லாம் பாக்குறதுக்கு பொறுப்பா இருக்கு. அதே ஒரு டயக்ராமேட்டிக்கல் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸல்ல நாம ரொம்ப ஈஸியா நம்பர்ஸ் வந்து சார்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பைத்தான்லயும் நாம வந்து நம்பர்ஸ் வந்து டயக்ராமா, லைன் கிராஃப், பார் கிராஃப் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாவும் விஷுவல் ஆகுறதுக்கு, அதாவது நம்பர்ஸை வந்து டயக்ராமா கன்வெர்ட் பண்றதுக்கு நிறைய லைப்ரரி இருக்கு, நிறைய மாடல் வந்து பைத்தான் இருக்கு. அதுல மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரி வந்து மேட் பிளாட் பார்த்துட்டேன் இது நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க இம்போர்ட் மேட் பிளாட் கொடுத்தீங்கன்னு சொன்னா எரர் வந்தது அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு மாடலை எப்படி லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் போய் நீங்க எந்த பைத்தான்ல வந்து பைத்தான் வந்து எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அது அங்கே போய் அந்த ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அங்க போயிட்டு நீங்க இந்த கமெண்ட் கொடுங்க, பிப் இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு எந்த, அதாவது இதை கொடுக்கும்போது நீங்க நெட் கனெக்ஷன் இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப் இன்ஸ்டால் ஹேஸ் வராது, இங்க பைத்தான்குள்ள கொடுக்கறதுனால நான் ஹேஸ் கொடுத்துருக்கேன். பிப் இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப்னு கொடுத்தீங்கன்னா இந்த லைப்ரரி வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னா ஹவு டு கன்வெர்ட் நியூமெரிக்கல் டேட்டாஸ் டு சார்ட்ஸ். அப்போ டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது வந்து எக்ஸல்ல ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க, பைத்தான்ல நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். பைத்தான்லயும் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய மாடல் போட்டுருக்காங்க, அதுல மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரி வந்து மேட் பிளாட்ல. இப்போ இதை யூஸ் பண்ணி நாம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் கூட நம்ம ஏலியனா கூட முடிச்சுக்கலாம். அதுக்கு என்ன பாசிபிலிட்டி டவுட்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன், இம்போர்ட் மேட் பிளாட் லிப் நான் கொடுத்துருக்கேன். ஹலோ, ஓ ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? ஓகே ஓகே ஓகே. இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கேன். நான் நம்ம பார்த்தது ரிவைஸ் பண்ணணுமா, நான் டிஸ்கஸ் பண்ணதை நான் அப்படி கண்டிப்பா பண்ணலாமா? ஓகே கண்டிப்பா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இம்போர்ட் மேட் பிளாட் லிப்னு கொடுத்துருக்கேன். மேட் பிளாட் லிப் இஸ் ஏ சிங்கிள் வேர்ட், நோ ஸ்பேஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ், நல்லா ஞாபகம் சிங்கிளாக கொடுக்கும். ஸோ இந்த மேட் பிளாட் லிப் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணிட்டோம். அதை இம்போர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ள நிறைய சப் கிளாஸ் இருக்கும், மெத்தட் இருக்கும், வேரியபிள்ஸ் இருக்கும், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து நமக்கு அது கொடுத்துரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல இல்லைன்னா நான் லைன் நம்பர் 7ல கொடுத்துருக்கேன்ல பிப் இன்ஸ்டால் மேட் பிளாட் லிப், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது எந்த ஃபோல்டருக்கு போனால் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து போகும். ஓகே, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ லைன் நம்பர் 2 பாருங்கள், மேட் பிளாட் கிளிப் டாட் பை பிளாட், அது வந்து ஒரு பை பிளாட்டுங்கிறது ஒரு சப் கிளாஸ், அதுக்குள்ள பிளாட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. பிளாட்டோட பர்பஸ் என்னன்னா டிராயிங் சார்ட்ஸ், 1, 2, 3, 4 அப்படின்னு கொடுத்த உடனே அது வந்து டிரா பண்ணுது, பட் இட் வில் நாட் பி விசிபிள் டு அவர் ஐஸ். அதை நம்ம கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஒரு மெத்தட் கொடுக்குறோம், அதுக்கு பேர் வந்து ஷோ. ஷோன்னா என்ன தெரியுது, அது நமக்கு ஒரு விசிபிளா ஆகுது. ஸோ பிளாட் வந்து டிரா பண்ணும், அதை நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம ஸ்கிரீனுக்கு தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும், ஷோ பண்ணணும். இப்போ நான் ரன் பண்றேன், ஒருவேளை நான் வந்து இந்த இது யூஸ் பண்றேன், நீங்க ஆர்டினரி பைத்தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு தெரியலன்னா இந்த வியூ போயிட்டு பேண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பேண்ட்ஸ் போய் அந்த பிளாட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க தெரியும். நான் திரும்ப ரன் பண்றேன்,
new bands. இப்போ வந்து ஒரு லைன் கிராஃப் வந்து நம்ம பாக்குறோம், உங்க எல்லா கண்ணுக்கும் இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு லைன் கிராஃப் வந்து நம்ம டிரா பண்ணிட்டோம், 1, 2, 3, 4 அப்படின்னு நம்ம. இது வந்து ஒரு சிம்பிள் டயக்ராம். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். எல்லாமே சின்ன ப்ரோக்ராம் தான், மேக்சிமம் 5 லைன்ஸ் இருக்கும். இப்ப அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். அதாவது மேட் பிளாட் லிப் அதை நம்ம இம்போர்ட் பண்றோம். அப்பதான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய சப் கிளாஸ் அப்புறம் மெத்தட் எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுக்கான ரைட் வந்து நமக்கு கிடைக்கும். மேட் பிளாட் லிப் டாட் பை பிளாட் கொடுக்குறோம். டாட் பை பிளாட்ங்கிறது என்ன? சப் கிளாஸ் ஆஃப் மேட் பிளாட் லிப். பிளாட்ங்கிறது என்ன? அதோட ஒரு மெத்தட். அதுதான் நமக்கு வந்து ஒரு டயக்ராம டிரா பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பட் அதை நம்ம டிரா பண்ண நம்ம கண்டிப்பா தெரியாது, ஷோ தான் தெரியுது. ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன செஞ்சோம்னா, ஒரு லிஸ்டுக்கு உள்ள 4 நம்பர் கொடுத்தோம், 1, 2, 3, 4 கொடுத்தோம். இப்ப 2 லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க, 1, 2, 3, 4 ஒரு லிஸ்ட், அப்புறம் 1, 4, 9, 6 கொடுத்துருக்கோம். இதை எப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் 1 செகண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் 1 எடுத்துக்கணும். அப்போ 1, 1 இங்க வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 2. அப்போ 2, 4 இந்த காம்சன் இண்டிகேட் பண்ணிருக்காங்களா, அப்படி எடுத்துக்கணும். அப்புறம் 3, 9 அப்புறம் 4, 16 அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் கவுச்சுங்க, 2 லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் த நம்பர்ஸ் 1, 2, 3, 4. செகண்ட் லிஸ்ட் கண்டெய்ன்ஸ் 1, 4, 9, 9, 16. அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து 1 எடுத்துக்கும், ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து 1 எடுத்துக்கும். அப்புறம் வந்து 2, 4 எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 2, ஒய் ஆக்சிஸ்க்கு 4. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேருந்து 3 எடுத்துக்கும், செகண்ட் லிஸ்ட்லேருந்து 9 எடுத்துக்கும், 4, 16 இந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ நான் ட்ரா பண்ணுறேன், அது தெரியல, நான் திரும்ப வியூவில் போகிறேன். வியூவில் போயிட்டு பேண்ட்ஸ் இப்போ டயக்ராம் வந்துச்சு. இப்போ இதை பாருங்க, இந்த பாயிண்ட் எதை எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, 1, 1 பாருங்க, அதே வேல்யூவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, செப்பரேட் லிஸ்டா எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி கொடுத்தோம், இந்த பிளாட் கொடுத்து பிராக்கெட்ல வந்து 2 லிஸ்ட் கொடுத்தோம்ல, அதை வந்து நம்ம செப்பரேட் லிஸ்டா கூட வச்சுக்கலாம். x = 1, 2, 3, 4, y = 5, 7, 4, 10 கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல இந்த இடத்துல கொடுத்தோம், 2 லிஸ்ட்டையும் கொடுத்தோம். இங்க வந்து செப்பரேட் லிஸ்டா கொடுத்துருக்கோம். எக்ஸ்ங்கிறது ஒரு லிஸ்ட், ஒய்ங்கிறது இன்னொரு லிஸ்ட். எக்ஸ்ங்கிறது ஒரு லிஸ்ட், ஒய்ங்கிறது இன்னொரு லிஸ்ட். இதுக்கு எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை மீன் பண்ணுது, ஒய்ங்கிறது ஒய் ஆக்சிஸை மீன் பண்ணுது. ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸ்ன்னு தான் நேம் கொடுக்கணுமா, ஒய்ன்னு தான் நேம் கொடுக்கணுமா, அப்படிலாம் இல்லை. இது வந்து யூசர் டிஃபைன்ட் நேம். நம்ம என்ன நேமு கொடுத்துக்கலாம், எக்ஸ்னு கொடுத்தா நமக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு மீனிங்ஃபுல் நேமாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி ஒய்க்கும் ஒரு மீனிங்ஃபுல் நேமாக கொடுத்துருக்குறோம். அவுட் புட் அதே தான் வரும். பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அவுட் புட் வரலன்னா, நான் நீங்கள் சப்போஸ் இதே சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இங்கே போயிட்டு வியூ போயிட்டு இதில் ப்ளாட்ஸை சூஸ் பண்ணீங்கன்னா டிரா ஆகும். வியூ பேண்ட்ஸ் இப்போ இதை பாருங்க, இது வந்து எதை மீன் பண்ணுது, 1, 5 இந்த பாயிண்ட். உங்களுக்கு 1, 5 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் இந்த பாயிண்ட் என்ன, 2, 7 இந்த பாயிண்ட் என்ன, 3, 4 இது வந்து 4, நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், டவுட் இருந்தா பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, அவுட்புட் வந்து ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு பதிலாக எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக இயர்ஸ் கொடுத்துருக்குறோம், ஒய்ங்கிறதுக்கு பதிலாக பாப்புலேஷன். இது வந்து ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இயர் 2014 பாப்புலேஷன் வந்து நாட்டில் இந்த வேல்யூ. 2014 அதில் வந்து பாப்புலேஷன் வந்து இந்த இருக்குது. 2016 நெக்ஸ்ட் வேல்யூ. அப்புறம் 2016, 2017, 2018 வந்து இந்த வேல்யூ. ஸோ 2014 வந்து இந்த வேல்யூ ஈக்குவல், 2015 வந்து இந்த வேல்யூ ஈக்குவல் அப்படின்னா 2014 பாப்புலேஷன் இது, 2015 பாப்புலேஷன் இது, 2016 பாப்புலேஷன் இது, 2017 பாப்புலேஷன் இது, 2018 பாப்புலேஷன் இது. ஓகே, இப்போ பிளாட் கொடுத்துட்டோம், இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டோம், எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஒய் ஆக்சிஸ் வேல்யூலாம் கொடுத்துட்டோம். பிளாட் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், இட் வில் டிரா த டயக்ராம், லைன் கிராஃப், இயர்ஸ் கமா பாப்புலேஷன். போன ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பண்ணோம், எக்ஸ் கமா ஒய்னு கொடுத்தோம், இங்கே இயர்ஸ் கமா பாப்புலேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம், டைட்டில். டைட்டில்னா என்ன பண்ணணும்னா டயக்ராமுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கும், இயர்ஸ் வெர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்கோம், டைட்டிலுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் லேபிள்னு கொடுத்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், ஒய் லேபிள் கொடுத்தோம்னா ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு லேபிள் கொடுக்குறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், யூ பேண்ட்ஸ் பிளாக்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கிடைச்சிச்சு, இங்க பாருங்க. போன ப்ரோக்ராம்ல பார்க்கறது நம்ம என்ன பார்க்கறோம்னா அங்க வந்து எக்ஸ் ஒய்ங்கிறது பதிலாக அங்க இயர்ஸ் பாப்புலேஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். பட் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுவேன், டைட்டில்ங்கிறது தர இல்லையா, இயர் வெர்சஸ் பாப்புலேஷன் இந்தியா. அது இந்த ஹோல் டயக்ராமுக்கு ஒரு காமன் டைட்டில், மெயின் டைட்டில் கொடுக்குறோம், அது இயர் வெர்சஸ் பாப்புலேஷன் இன் இந்தியா கொடுக்குறோம். அப்புறம் எக்ஸ் லேபிள்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், இங்கே இயர்ஸ் தெரியுது இல்லையா அப்படி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம், பாப்புலேஷன், அது இங்கே காட்டு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகிறோம், ஃபைன். என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, அங்க இயர் வெர்சஸ் பாப்புலேஷன் இந்தியா கொடுத்தோம். இயர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணோம், பாப்புலேஷன் வந்து இன்னொரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணோம். லிஸ்ட் எல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிருக்கோம். யூசேஜ் அதாவது மார்க் வந்து என்ன பண்ணிட்டோம் சொன்னா யூசேஜ்ங்கிறதுல நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒய் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லூப்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, வேரி ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மார்க் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, இப்ப பாருங்க, இது கூட இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுக்கு ஒய் பொசிஷன் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதை கூட நீங்க விட்டுலாம். லைன் நம்பர் 9 இருந்து கூட நீங்க பாத்துக்கலாம். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம், பிளாட் கொடுத்தோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா பாருங்க, பிளாட்டுக்கு பதிலாக பார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். பார் என்ன பண்ணுது, என்ன பண்ணிருக்கு பாருங்க, பார் கிராஃப் நமக்கு கிடைச்சது. நம்ம இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து லைன் கிராஃப். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பார் கிராஃப் வந்து நம்ம பார்க்கிறோம். சோ தமிழோட மார்க் என்ன, 79.8, அது நான் காட்டுது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மார்க் என்ன, 67.3, இதா இருக்கு. மேத்ஸ் மார்க் என்ன, 77.8 மேத்ஸ் மார்க், இது இருக்கு. அப்புறம் வந்து பிசிக்ஸ் மார்க் 68.4, கெமிஸ்ட்ரி 70.2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 88.5. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து இது வேல்யூவை காட்டுறது. பார் அங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பார்த்த டயக்ராம் வந்து பிளாட்டு. இப்போ பார்னு கொடுத்ததுனால ஒரு பார் கிராஃப் வந்துருக்கு. இப்போ நமக்கு டைட்டில்லாம் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் லேபிள் தெரியும், ஒய் லேபிள், இது எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்
இது வரைக்கும் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் பார்த்துருக்கோம். ஒன்று லைன் கிராஃப், லைன் கிராஃப்க்கு வந்து நம்ம பிளாட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஒரு பார் கிராஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பை சார்ட் யூஸ் பண்ணுறோம். பை சார்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பிள் வந்து பீஸ் பீஸாக ஆகிற மாதிரி. இது வந்து இதில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து சைசஸ் கொடுத்துருக்குறோம், லேபிள்ஸ் இந்த ரெண்டையும் செப்பரேட் லிஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்புறம் பை அப்படின்னு கொடுத்துருக்கோம், பிளாட்டுக்கு பதிலாக பார்க்கு பதிலாக பைன்னு கொடுத்துருக்குறோம், சைசஸ். அப்புறம் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே எல்பிஎல்ஸ்னு கொடுத்துருக்குறோம். லேபிள்ஸ்ங்கிறது ப்ரீ டிஃபைன்டு வேர்டு, ஈக்குவல் டு எல்பிஎல்ஸ் சொன்னால் இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துக்கணும் ரெண்டாவது லிஸ்ட். ஆட்டோ பிசிடி அப்படின்னு சொன்னால் ஆட்டோ பிரசன்டேஜ், இந்த வேல்யூவை எல்லாத்தையும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபார்மில் காட்டுவோம். அதாவது பெர்சன்டேஜ் பாயிண்ட்னா டாட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு, அவ்வளோதான், வேற எதுவுமே இது இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து டிரா பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், வியூ, ஹேண்ட்ஸ். ஒருவேளை இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பைத்தான் யூஸ் பண்ணீங்கன்னா இது கூட தேவைப்படாம கூட இருக்கலாம். பாருங்க இதுதான் பை சார்ட். ஒவ்வொரு பீஸும் வந்து ஒரு வேல்யூ, தமிழ் 20.37 பெர்சன்டேஜ், சோசியல் 17.85. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டிஜிட்ஸ் வருது இல்லை, 0.88, 0.59, 0.31, 0.37 இருக்கு இல்லையா. இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இந்த ஆட்டோ பிசிடி, ஆட்டோ பெர்சன்டேஜ். ஆட்டோ பிசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டோ பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் 0.2F அப்படிங்கிறது வரும். இந்த வேல்யூ நம்ம அசோசியேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். மார்க் நம்ம வந்து என்ன செஞ்சோம், பை சார்ட் யூஸ் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பட்ஜெட் போடும், அப்போ நிறைய செக்டாருக்கு வந்து அமௌண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க. மிலிட்ரிக்கு எவ்வளவு, எஜுகேஷன் எவ்வளவு, ஃபுட் எவ்வளவு, வாட்டர் எவ்வளவு, ஹெல்த்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம், ஒரு ரஃபா. மிலிட்ரிக்கு வந்து 1000 crores, எஜுகேஷன் 400 crores, ஃபுட் 200 crores, ஹெல்த் 100 crores. இப்போ இதுக்கு வந்து ஒரு பை சார்ட் வந்து நம்ம டிரா பண்ணுவோம். பாத்தீங்களா, மிலிட்ரிக்கு வந்து பெரிய பீஸா இருக்கு. ஏன் மிலிட்ரிக்கு வந்து 1000 க்ரோஸ் அலாட் பண்ணிருக்காங்க, இதுதான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட், 58.8. அப்புறம் ஹெல்த்துக்கு வந்து 5.88% தான், ஃபுட்டுக்கு வந்து இவ்வளவு, எஜுகேஷனுக்கு வந்து 23.3. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து சார்ஜ். இதுல உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க, நாம இப்ப